Good morning, students. I am Vettichelvi from Chemistry Simplified Tamil. அப்படிங்கிற சேனலுக்காக நான் இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் பிளஸ் டூ கெமிஸ்ட்ரி ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ்க்கு செல்ஃப் எவாலுவேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுவரை ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், இதுல நல்ல வியூஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதனால இன்னையில இருந்து அடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறதா இருக்கு, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர்ஸ் இருந்தாதான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்ப நம்ம இதுக்குள்ள போகலாம், குவெஸ்சன்க்குள்ள போறோம். எஸ், சாப்டர் நம்பர் 11 னா ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஈதர்ஸ் ஷார்ட் ஆன்சர் குவெஸ்சன். நம்மளுடைய புக்ல வால்யூம் 2 ல பேஜ் நம்பர் 142 ல இருக்கிற குவெஸ்சன் நம்பர் 5, அவ்வளவுதான். சோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது போட்டுட்டேன், மற்ற ரெண்டு வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப ப்ரொடிக்ட் த மேஜர் ப்ராடக்ட் வென் 2-மெத்தில்பியூட்டூயின் இஸ் கன்வெர்டட் இன்டூ அன் ஆல்கஹால் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் ஹைட்ரோபோரேஷன் ஹைட்ராக்சிலேஷன் யூசிங் பேயர்ஸ் ரியேஜன்ட். இப்ப உனக்கு என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொடுக்கப்பட்ட ரியேஜன்ட் ரியாக்டன்ட் யார் அப்படின்னா 2-மெத்தில்பியூட்டூயின். அதை எதமா மாத்துறாங்க, ஆல்கஹாலாக மாத்துறாங்க. அப்படி மாத்தும் போது உனக்கு மூணு மெத்தட் யூஸ் கொடுக்குறாங்க. ஒன்னு ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன், இன்னொன்னு ஹைட்ரோபோரேஷன், இன்னொன்னு ஹைட்ராக்சிலேஷன் யூசிங் பேயர்ஸ் ரியேஜன்ட். இப்ப ஒவ்வொரு மெத்தடுக்கும் ரியாக்டன் அதுதான் நம்ம வச்சு எழுத போகிறோம். ஓகே, நமக்கு வந்து உன்னுடைய ஸ்டேட் போர்டில் இருக்கிறது குவெஸ்டின் வந்து 70 மார்க்ஸ்க்கு தான் இருக்குது. அதுல வந்து ஒரே ஒரு 5 மார்க் குவெஸ்டின் தான் வரும். அது நியூ பேட்டர்ல எப்பொழுதுமே சாலிடா 5 மார்க் குவெஸ்டின் ஒரு பெருசு கிடையாது. ஒவ்வொரு சின்ன சின்ன குவெஸ்டின்ஸா 2 மார்க் 1 மார்க் தான் கொடுக்கப்படும். அதனால மூணு சேர்ந்து 5 மார்க் வராது. இந்த நாலேஜ் எங்கேயாவது கேட்கப்படும், ஆனா மூணுமே முக்கியமான நாலேஜ். உனக்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது கைட் பண்ணிருக்கேன். நாலேஜுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிட்டே வந்தீங்கன்னா குவெஸ்டின் எப்படி வந்தாலும் உன்னால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப நம்ம எழுதுறோம் 2-மெத்தில்2-பியூட்டேன் ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ண போறோம். எந்த மெத்தட்ல ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் இந்த குவெஸ்டின்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் வந்து 2-மெத்தில்பியூட்டூயின் எழுத தெரியணும். இப்ப எழுதணும் பாருங்க, 2-மெத்தில்பியூட்டீன் 2. உனக்கு எழுத வேண்டியது என்ன அப்படின்னா 2-மெத்தில்பியூட்டூயின். இப்ப ஒவ்வொன்னா புரிஞ்சுக்கோ. கார்பன் நம்பர் 4 ரெண்டு தாண்டதும் டபுள் பாண்ட் இருக்குது. மெத்தில் குரூப் ஆனது ரெண்டாவது கார்பன்ல இருக்கு. இப்ப நம்ம ஒன்னொன்னா எழுதலாம். பேரண்ட் வந்து 4, 1, 2, 3, 4. அடுத்து நம்பரையும் வச்சிருங்க, ஏன்னா நம்பரையும் வச்சாதான் நீங்க பொசிஷன்ஸ்க்கு வந்து போக முடியும். எஸ், இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா 2-மெத்தில். அப்ப இந்த இடத்துல திஸ் இஸ் இப்ப என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு நாங்க இப்ப கொடுக்கற நம்பரிங், திஸ் இஸ் 1, 2, 3, 4. ஓகே, சோ திஸ் இஸ் எனி டைரக்ஷன் வி கேன் கிவ் அப்கோர்ஸ். ஓகே, 2-மெத்தில்பியூட்டூயின் இது வந்து ரெண்டாவது இதுல மெத்தில் குரூப் வச்சிருக்க போறோம். சோ நவ் இந்த இடத்துல நம்ம ஒரு கோடு போடுறோம். அப்படின்னா என்னது, மெத்தில் குரூப் 2-மெத்தில்பியூட்டூயின், அதாவது ரெண்டு தாண்டதும் ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும், அவ்வளவுதான். சோ இது பேஸ், இது அப்படியே டெவலப் பண்றோம். டெவலப் பண்றதுக்காக இப்ப பக்கத்தால போட்டிருக்கோம் பாருங்க, திஸ் இஸ். ஓகே, அந்த ஐயப்பாக் நீங்க வந்து பிளஸ் ஒன் நாலேஜ் இப்பதான் முடிச்சு வந்திருப்பீங்க, அதுக்காக மிஸ் வந்து இந்த அளவு ஒர்க் பண்றேன், அவ்வளவுதான். திஸ் இஸ் ஓவர். வேலன்சி ஒவ்வொரு வாட்டியும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே இந்த பிரான்ச்சிங் அதிகமா இருக்கிற இடத்துல தான் நம்ம தப்பு செய்வோம், அங்க பாத்துக்கோ, அவ்வளவுதான். ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் பாயிண்ட் நம்பர் 1. வாட் இஸ் த ஹைட்ரேஷன்னா என்ன அர்த்தம்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். ஆசிட் கேட்டலிஸ்ட்னா HA+, இதுதான் ரியேஜன்ட். இப்ப இங்க என்ன நாலேஜ் நீங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருக்கிற நாலேஜ் வந்து மார்கோனிக் ரூல். மார்கோனிக் ஆஃப் ரூல், அவ்வளவுதான். வாட் இஸ் மார்கோனிக் ஆஃப் ரூல் அப்படின்னா என்ன அர்த்தம், நெகட்டிவ் பாட்டம் அட்டாச் வித் தம், நெகட்டிவ் கோஸ் வித் த புவர் கார்பன். இது வந்து புரியறதுக்காக சொல்ற டிப்ஸ். ஓகே, இப்ப இதுல வாட்டர் எடுத்துக்கிறோம், இதுதான் HA+ அண்ட் OH-.
இந்த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த வாட்டர் ஆனது எங்க போய் பார்க்கணும், இந்த டபுள் பாண்ட்ல ஆட் பண்ற இடத்துக்கு வரும். வந்ததுல ரெண்டு கார்பன்ல எதுல குவார், யார் வந்து குறைவான ஹைட்ரஜன் இருக்கிறானோ அந்த இடத்துக்கு உனக்கு நெகட்டிவ் பார்ட் கொடு. ஓஹெச் இங்க கொடுத்தோம்னா ஹெச் இங்க கொடுக்கறோம், அவ்வளவுதான் உன்னுடைய ப்ராடக்ட். எழுத வேண்டியதும் எப்பொழுதுமே இந்த ப்ராடக்ட் எழுதிப்போ உன்னுடைய இந்த சைட் ஃபிங்கர் இங்க வச்சுட்டு எழுதினா தொடர்ந்து தப்பு இல்லாம நம்ம எழுத வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாமே சிசின்னு இருக்கிறதெல்லாம் இந்த தப்பு வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல CH3. அடுத்து நம்ம இங்க ஆட் பண்ண ஆட் பண்ணதால உன்னுடைய டபுள் பாண்ட் என்னவாயிடுச்சு, சிங்கிள் பாண்டாக மாறிடுச்சு. அடுத்து என்ன, சரி இந்த சைடு வந்து OH கொடுத்துருக்கேன், இங்க ஹச், அதனால தட் இஸ் இந்த ஹச் சேரப்போ இங்க வந்துடும். சோ இதுதான் உன்னுடைய ப்ராடக்ட், இந்த டெர்மினலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். சோ உன்னுடைய ப்ராடக்ட் ரெடி. இப்ப நம்ம பேர் வைக்கணும். பேர் வைக்கிறப்ப என்ன பண்ணா, ஃபங்க்ஷனல் குரூப் தான் ப்ரையாரிட்டி. இவனுக்கு வந்து எனி டைரக்ஷன், இவனுக்கு வந்து எந்த டைரக்ஷன்ல வரப்போ சின்ன நம்பர் வருதோ, சோ இந்த டைரக்ஷன் தான் கரெக்ட் லோயஸ்ட் நம்பர், அதனால நான் இந்த டைரக்ஷனை நான் எடுத்துக்கிட்டேன். இங்க வந்து நான் கார்பன் பேஸ் கொடுத்து நான் ஆரம்பிச்சதால எனி டைரக்ஷன் சொன்னேன். இப்ப வந்ததுக்கு நம்ம பேரு கொடுக்கணும், அப்ப ரூல்ஸ் பிரகாரம் தான் போகணும். இவன் ஃபங்க்ஷன் குரூப், இப்படி வந்தாதான் லெப்ட் டு ரைட் போனாதான் லோயர் நம்பர், அதனால ரூலை ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்ப பேர் வைக்கிறேன் பாருங்க, நாலு கார்பன் இருக்கு, அதனால பியூட்டனால் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிவன்ட், அவனுடைய பொசிஷன் 2. சோ இதோட ஐயப்பாக் நேம் வந்து எல்லாத்துக்குமே பேர் வைக்க பிராக்டிஸ் பண்ணு, 2-methyl. ஓகே, மொத்த கார்பன் 4, பியூட்டேன் 2-ஆல் 2-ஆல் அவ்வளவுதான். இங்க ஓவரதால இங்க இருக்கிற ஈயை நீங்க எழுதக்கூடாது, தட் இஸ் த ரூல், அவ்வளவுதான். இப்ப சேர்த்து படிச்சோம்னா 2-methyl 2-butanol ஆர் 2-methyl பியூட்டேன் 2-ஆல், இதுதான் இது ஐயோ பார்க்கணும், இதுதான் ப்ராடக்ட். சோ இவன் ரியாக்டன், இது வந்து ப்ராடக்ட், எதுக்கு ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன். இப்ப நான் அடுத்தது போறேன், ஹைட்ரோபோரேஷன். ரெண்டாவது ஈக்வேஷன் இங்க பின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதான் நம்மளுடைய டாபிக். இந்த ஹைட்ரோபோரேஷன் அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து டாபிக் வந்து ரொம்ப 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 முக்கியம். இது ரொம்ப முக்கியம், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் கேட்கப்படுற நாலேஜ். அதனால நீ உனக்கு நாலேஜ் இருந்தா போதும், நீ அதை பத்தி பயப்பட வேண்டாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஹைட்ரோபோரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரியாக்டன்ட் யார் அப்படின்னா, திஸ் இஸ் B2H6, இதுக்கு பேரு சொல்லுவாங்க டைபோரேன், இதுதான் ரியாக்டன்ட் ரியேஜன்ட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன, இதோட யாரும் ரியாக்ட் பண்ணா ஹைட்ரஜன் பெராக்சைட் இந்த அல்கலைன் மீடியம், இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இங்க வர்ற ரூல் என்ன அப்படின்னா ஆன்டி மார்கோனிக் ரூல், இதுதான் வந்து இங்க பேசப்படுகிற ரெண்டாவது நாலேஜ். சோ இதுதான் உன்னுடைய மெயின் நாலேஜ் வந்து நீங்க ஹைட்ரோபோரேஷனுக்கு ஃபாலோ பண்ணணும். இப்ப நான் அதே இதுதான் ரியாக்டன்ங்கறதால இதை பார்த்தே அப்படியே எழுதலாம். எஸ் இப்ப நான் எழுதுறேன் பாருங்க, திஸ் இஸ் திஸ் டபுள் பாண்ட் CH CH3, இந்த மெத்தில் குரூப்பை நான் இங்க எழுதியிருக்கேன். எப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். சோ இதுதான் இதோடைய பேர் என்னது, 2-methyl-butyl. எப்பொழுதுமே முடிஞ்சது உடனே பேர் வச்சிடு, 2-methyl 2-methyl-butyl. இது வந்து ரியாக்டன்ட் கொசின்ல கொடுத்தது, திஸ் இஸ் 2-methyl-methyl, இது வந்து எம். ஓகே, ஐ வில் ரைட் ஹியர் 2-methyl-butyl. ஓகே, எஸ் நான் சொன்ன மாதிரி அந்த வேலன்ஸை செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நான் இப்ப போறது நான் என்ன சொன்ன சொன்ன மாதிரி டைபோரின் எழுதியிருக்கேன். அந்த டைபோரின் தான் எப்படி ரியாக்ட், ஆக்சுவலி B2H6 தான் டைபோரின். அதை ரியாக்ட் பண்ணும்போது அதை எப்படி கொடுப்பாங்க மெக்கானிசத்துலனா, BH3 மட்டும்தான் எடுத்துப்பாங்க, போரான் ட்ரைஹைட்ரைட் ரெண்டு பேர் சொன்னதுதான் டைபோர், இப்படிதான் எடுத்துக்கணும். இது என்ன ஆகணும், இதை எப்படி அயனைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இங்க BH2 ஆகும், இங்க ஹைட்ரஜனாகவும் இருக்கும். இப்ப ஹைட்ரஜன் அப்படின்னா உன்னுடைய சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ், அப்ப போரான் மேல என்ன இருக்கு நெகட்டிவ் சார்ஜ், இதுதான் இது அயனைஸ் ஆகி இங்க அட்டாக் ஆக போகுது. அடுத்தது இதுதான் ஆக்ட் பண்றப்ப இது மாதிரி ஒர்க் பண்ணுது. அது ரெண்டாவது என்ன சொன்ன, ஆன்டி மார்கோனிக் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப என்னது, நெகட்டிவ் வந்து போறதுக்கு போனா மார்கோனிக், நெகட்டிவ் வந்து அதிகமானதுக்கு போகணும், தட் இஸ் ஆன்டி மார்கோனிக். என்னது, நெகட்டிவ் கோஸ் டு ரிச். ஓகே, இங்க வந்தோம்னா இது ரெகட்டிவ், இந்த ரெண்டு கார்பன்ல
இவன்ல தான் ஹைட்ரஜன் அதிகம். இதை நம்ம அப்படியே போட வேண்டியதுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப பாருங்க, உன்னுடைய ஃபிங்கர், நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிங்கரை நீங்க ரிமூவ் பண்ணாம எழுதுங்க. இதுதான் உனக்கு கொடுக்கிற பிராக்டிஸ். ஹைட்ரஜன் இங்க சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடுச்சு. அதுக்கு அடுத்தது சிஹெச் அப்படியே போட்டு, சிஹெச் த்ரீ போட்டு அங்க பிஹெச் டு. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதெல்லாம் அங்க புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, இது மெக்கானிசத்துல வர்றதுதான். மெக்கானிசத்தோட படிங்க, அப்பதான் உனக்கு புரியும், பயப்படாத. அடுத்த கட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இதுல இருக்கிற மூணு ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு இந்த இந்த குரூப் வந்து உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஹைட்ரஜனுக்கு இந்த ஃபுல் குரூப் என்னவாயிருக்கும், என்ன சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும். இப்ப அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படின்னா, அதே தான் எழுத போறேன். இன்னொரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு இவன் போகும், அடுத்தது இன்னொரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு இவன் போகும். இது மொத்தத்துல இதுக்கு நீ பேர் வைக்கிறது நீ அல்கைல் குரூப்னு சொல்லிடலாம். அப்ப போரான்ல மூணு ஹைட்ரஜன் எடுத்துட்டு இந்த மூணு அல்கைல் குரூப்பும் போய் அட்டாச் ஆகும். அதை தான் நம்மளுடைய புக்ல ப்ராடக்டா கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம அதை எழுதலாம். எஸ், இப்ப பார்க்கலாம். எஸ் சில்ட்ரன், இப்ப நம்ம இப்ப இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, இங்க இருந்தே வர பாருங்க. எஸ் இந்த கார்பனுக்கு ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கு, அதெல்லாம் நீங்க அப்படியே போட்டுக்கோங்க, எதுவுமே கண்டென்ஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த ஹைட்ரஜன் அங்க இருக்கு. அடுத்தது இந்த இடத்த இங்க மட்டும் தான் நான் ஒர்க் பண்றேன். சிஹெச் சிஹெச் த்ரீ இந்த இடத்துல போட்ட பிஏ இங்க போட்டுக்கிட்டேன். எதனால அப்படின்னா, அந்த ரெண்டு ஹைட்ரஜனையும் எடுத்துட்டு, அதாவது இந்த ரெண்டு ஹைட்ரஜனை எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க மூணுன்னு போட போறேன். அதாவது இந்த இடத்துல இருக்கிற மூணு ஹைட்ரஜனுக்கு பதில் இப்ப மூணு அல்கைல் குரூப் வந்துருச்சு. இதுக்கு பேரு தான் ட்ரை அல்கைல் போரான், ட்ரை அல்கைல் போரேன். திஸ் இஸ் தே ஆர் கிவிங் அஸ் போரான் காம்பவுண்ட்ஸ் கூட கொடுத்துடலாம். ஓகே, இப்ப இது அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஓஹெச் மீடியத்துல ரியாக்ட் ஆகும். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, திஸ் இஸ் இந்த இடத்துல இந்த போரான் இருக்கிறதுல ஒரு அல்கைல் குரூப் போறப்ப ஒரு அல்கைல் குரூப் ரிமூவ் பண்ண, ஒரு அல்கைல் குரூப்புக்கு ஒரு ஓஹெச் கொடுக்கற, மொத்தம் மூணு அல்கைல் குரூப்புக்கு மூணு ஓஹெச் கொடுக்கணும். இப்ப நான் கொடுத்துட்றேன் பாருங்க, சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ என்ன சொன்னேன், இதை எடுத்துட்டு அந்த இடத்துல ஓஹெச் கொடுக்கறோம். திஸ் இஸ் இதுதான் வர்ற ப்ராடக்ட். ஒரு காம்பவுண்டுக்கு ஒரு ஓஹெச், அப்ப மொத்தம் மூணு கொடுத்ததால உனக்கு மூணு மாலிகுலாக தனித்தனியாக வரும். இந்த இடத்துல உனக்கு என்ன ப்ராடக்டா மாறும்னா, ஹெச் த்ரீ பிஓ த்ரீ ஆக வரும். இதுக்கு ரியாக்டன்ஸ் யாரு, உன்னுடைய பை. இது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு த்ரீ நம்பர் ரியாக்டன்டா ஒர்க் பண்ணும். சோ இதுதான் உன்னுடைய ப்ராடக்ட். பேர் எழுதிடுங்க, திஸ் இஸ் 1, 2, 3, 4 லாங்கஸ்ட் செயின் த லோயஸ்ட் நம்பர் ஃபார் த ஆல்கஹால். ஓகே, நவ் லெட் அஸ் கமிங் டு த ப்ராடக்ட் நேமிங் வந்துடுவோம். எஸ் இப்ப நாலு கார்பன் இருக்கிறதுல பியூட்டேன் பியூட்டனால் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் யாரு, திஸ் இஸ் மெத்தில் குரூப் ஆன் த தேர்ட் கார்பன். சோ நேம் எழுதுறேன், 3 மெத்தில் 3 மெத்தில் 4 கார்பன் இஸ் த சோ பியூட்டேன் 2 ஆர் இங்க ஓ இருக்கிறத அந்த ஈ அடிச்சது, இவ்வளவுதான் இதோட பேரு. திரும்ப பாருங்க, 3 மெத்தில் பியூட்டேன் 2 ஆர் இதுதான் உன்னுக்கு உன்னுடைய ஹைட்ரோபோரேஷனால கிடைக்கிற ஆல்கஹால். இதுக்கு வர ஆல்கஹால் வேற, ஹைட்ரோபோரேஷன் வர ஆல்கஹால் வேற. இப்ப இந்த லாஸ்ட் ஒன் வர வெரி சிம்பிள் தான். வாட் இஸ் சி இஸ் ரிட்டன் இஸ் ஹைட்ராக்சிலேஷன், சிம்பிளா எழுதுன ஹைட்ராக்சிலேஷன் ஆஃப் த சேம் ரியாக்டன்ட். இந்த ரியாக்டன்ட் எழுதுறேன் பாருங்க, சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச் த்ரீ இதுதான் ஹைட்ராக்சிலேஷன். யார் பண்ணுவாங்க அப்படின்னா, பேயர்ஸ் ரியேஜன்ட். வாட் இஸ் பேயர்ஸ் ரியேஜன்ட், யூசிங் பேயர்ஸ் சொல்லிட்டோம் தெரியணும், கோல்டு டைலூட் அல்கலைன் பொட்டாசியம் பர்மாங்கனேட் பேரு தான் பேயர்ஸ் ரியேஜன்ட். இது ரொம்ப 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 முக்கியமான ஒன் வேர்ட் குவெஸ்டின், எம்சிக்யூல ரிப்பீட்டடா வரும். ஓகே, இதனால வர்றது ஹைட்ராக்சிலேஷன் தான் முடிஞ்சிருச்சு. உன்னுடைய ஒர்க் என்னன்னா, இங்க ஒரு ஓஹெச் போடு, இங்க ஒரு ஓஹெச் போடு, ப்ராடக்ட் எழுதுன சிஹெச் த்ரீ சி சிங்கிள் பாண்ட் சிஹெச் சிஹெச் த்ரீ இங்க மெத்தில் குரூப் இருக்கு, இங்க போட்ட ஒரு ஓஹெச், இங்க போட்ட ஒரு ஓஹெச், இதுதான் ப்ராடக்ட். இப்ப நம்பரிங் நம்பர் கொடுக்க போறோம், நேமிங் வைக்கணும். ஓகே, வாட் இஸ் திஸ் இஸ் த டைரக்ஷன் லோயஸ்ட் நம்பர் இஸ் கமிங், சோ வாட் இஸ் இட் கால் 2 மெத்தில், திஸ் யூ கேன் கால் இட் அஸ் 2 மெத்தில் 2 3 பியூட்டேன் டையால்.
2-methyl, 2-methyl, butane. Okay, here it is 2,3-diol. இங்க டி வரதால இந்த ஈ அப்படியே தான் வரும். இந்த ஏஇஐஓயில் வவ்வால் சொன்னா நீ எடுக்கணும் டி. சோ திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட். தேங்க்யூ சில்ட்ரன்.